விடிகாலில் அஞ்சு மணி ஆகுது. இப்போ ட்ரெயின் வந்து கிளம்ப போகுது. ட்ரெயினை பாருங்கள், பகலில் தான் இருக்குது. எங்கன்னா அந்த மூணு கூட்டாளியும் சேர்ந்து போகிறாங்கன்னு சொல்ல நினைக்கிறீங்களா? பொறுத்திருந்து பாருங்கள். டட்டா, பை பாய். ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம், எல்லாத்துக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நாம் வந்திருக்கிறது ராயக்கோட்டைங்க. ராயக்கோட்டை பாருங்கள், ராயக்கோட்டை ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டு நம்ம தருமபுரிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு ட்ரெயின் ஏறணும். 5:51, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 9 நிமிஷம் வந்து கேப்பில் வந்து நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை மேலே தெரிந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு அந்த மலைக்கு தான் போகிறோம். ஏன்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சுருக்கிறது, அதாவது ஆயுத கிடங்கு எல்லாமே வந்து இங்கே வச்சு தான் வந்து கண்காணிச்சிருக்காங்க. மிகப்பெரிய கோட்டைன்ற மாதிரி இருக்குது. மேலே நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். மேலே பார்த்திங்கன்னா பேட், அதாவது வௌவால் மனிதர்கள்னு சொல்லி படம் வந்துச்சு இல்லையா, பேட்மேன், அந்த வௌவாலுக்கு தாங்க நான் காக்கான்னு சொல்லி நினச்சி ஏமாந்துட்டேன். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். எக்கச்சக்கமான கூட்டமா இருந்துச்சு, அப்ப கேமரா எடுக்க முடியல சரிங்களா. கண்டிப்பா நம்மளது பயணம் இனிதான் ஆரம்பிக்குது, இனிதாக ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். நம்ம கூட வந்து எங்க பார்ட்னர்ஸ் ரெண்டு பேர் வந்திருக்காங்க. இவங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போறதில்ல. அப்பா யூடியூபர்ஸ் ஒரு ஹாய் சொல்லுங்கப்பா. சரிங்களா, இவர் உங்களுக்கு தெரியும் இல்லன்னு என்டர்டைன்மெண்ட். அவர் வந்து லவனிசம், தம்பியோட யூடியூப் சேனல் பேர் தான் வாயில வராது இருந்துச்சு, இப்ப வந்துருச்சுப்பா லவனிசம். ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தோடனே சரியான சொல்கிறேன் என்னன்னு பார்த்தா பயபடிக்கு பசி எடுத்துக்கிச்சு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நடந்து போனோடனே பஸ் ஸ்டாண்ட் வச்சு, பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹோட்டல் இருந்துச்சு. பேர் பார்க்க மறந்துட்டேன். ஏன்னா மூணு இட்லி ஒரு உளுந்து வடை ப்ளஸ் கடல சட்னி பிளேட்டு 30 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. நான் விலாசை கட்டிட்டேங்க. நான் மட்டுமே மூணு பிளேட் சாப்பிட்டா பார்த்துக்கோங்களேன். நீங்கள் போனீங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க. முழு வீடியோ அரவிந்த் வாகில் இருக்குது, போய் பாருங்கள் மறக்காமல். ஒரு வழியாக டிஃபனை முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே வழியை கேட்டேன். சரிப்பா இந்த பீச்சங்காய் பங்கு போப்பா, பீச்சங்காய் பங்கு போப்பான்னாங்க. சரின்னு சொல்லி வந்தோம். நடந்து வந்தோடனே நல்லா தெரிஞ்சுங்க ராயக்கோட்டை மலை. சரி நம்ம வந்துட்டுங்கன்னு சொல்லிட்டு நுழைவாயுக்குள் நுழையும் போது கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கற்களால் போட்டு நம்மளை வரவேற்றுச்சுங்க. அது கருங்கல் தான் நினைக்கிறேன், அதில் தான் செஞ்சுருக்காங்க. சூப்பராக கிராமத்து மக்கள் வச்சுருக்காங்க, ரொம்ப இது. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வாங்கி கொடுத்த ஷூ வந்து போட்டுட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு கல் மேலே கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம பசங்களாம் வந்து சப்ஸ்கிரைபர் வாங்கி கொடுத்த ஷூ தானே அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அவங்ககிட்ட தலையாட்டிட்டு சரி நம்ம பயணம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். சரி நம்ம வாக வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மேலே ஏற ஏற பூக்களும் இந்த பக்கம் இருக்கிற பூக்களும் அதாவது வந்து சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்ற மாதிரி நடுவில் நாம் மட்டும் அப்படியே ஒரு அவார்டு வாங்கின நினப்பு எனக்கு மனசில் வந்துச்சு. ஸ்லாம் டேங் மில்லியன் அவார்டு வாங்கினாங்களே அந்த மாதிரிங்க, சின்ன சின்ன அவார்ட்ஸ் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் வழித்தடம் ஃபுல்லாகவே. நடுவில் வந்து படிக்கட்டு, இந்த சைட்லேயும் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா செடி இலை கொடிகள் மற்றும் பூக்கள் இதில் நிறைந்து இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அதேமாதிரி ராயக்கோட்டை வியூஸ் வந்து இங்கேருந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு ராயக்கோட்டை வியூஸ் வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கெல்லாம். நல்லாயிருக்கா பாருங்கள். அப்படிலாம் மேலே போயிட்டு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வியூஸ் வந்து கண்டிப்பாக காட்டுவேன் சரிங்களா. எனக்கு இதில் ரொம்ப அந்த மலையேறும் போது மற்ற மலைகளில் வந்து இல்லாதது இங்கே ஒன்று கிடச்சிச்சுங்க, என்னன்னா மூலிகை வாசனம் சரிங்களா. இதில் ஃபுல்லாக பாருங்கள் வேப்பிலை மாதிரி இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை இலைகளாக இருக்குது. மேலே ஏதோ ஜொனை இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம கண்டிப்பாக போனால் அந்த ஜொனையை வந்து பார்க்கலாம். இந்த வியூஸ் பாருங்கள், கொஞ்சம் தூரம் மேலே போனோடனே இந்த வியூஸும் எனக்கு கிடச்சிச்சுங்க. சரி மிஸ் பண்ணக்கூடாது, நம்ம வியூவர்ஸுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நான் காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததும் இருக்குது பாருங்கள். அதில் உங்களுக்கே தெரியும் பக்கம் என்னடா கண்ணு கட்டின தூரம் தான் இருக்குது, இன்னும் மலையே ஏழுன்னு சொல்லிட்டு நீங்களும் நினைப்பீங்க. சரி இதுக்கப்புறம் மியூசிக்கில் பார்க்கலாம்.
இன்னும் வந்து பெருங்கோட்டை வந்து உள்ளே தான் போது பாருங்க, வழி பாருங்க. சூப்பர் சூப்பராக இருக்கு. சிவனோட சத்ரூப சிலையை வந்து வடிச்சிருக்கிறோம். லிங்கம் பாருங்க, கீழே ஏதோ எழுதியிருக்காங்க, என்னன்னு தெரியல, தமிழ்ல. அதாவது தூய தமிழ் எழுதியிருக்காங்க. எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பக்கத்தில் ஒரு ஒன்றுன்ற மட்டும்தான் எனக்கு தெரியுது. டேட் போட்டுருவாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப பார்க் திப்பு சுல்தான் போட்ட சூரிய தேவனை பார்த்தீங்கன்னா மலைக்கு அப்படியே கிளார் அடிக்கும், சத்தியமாக நல்லா இருக்கும். செம சீனுங்க. நம்ம பாருங்க அந்த இலத்துளி மலை சூரிய வரைக்கும் பார்க்கலாம். எங்கும் சிவமயம் என்றமா சொல்லுவாங்க இல்லையா. ஜெகதேவராயர் ஆட்சி காலத்தில் குறைஞ்சபட்சம் 800-900 வருஷங்களுக்கு முன் ஜெகதேவராயரால் இது வழிபட்டுருக்குன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா பாரியால் வந்து இது பண்ணிட்டு பாருங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதோட சின்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஞாபகம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கிரகங்களை குறிக்கக்கூடிய சொல்லி சொல்லுவாங்க. 4 கட்டம் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அப்படியே பாருங்க, இங்கேயும் இருக்குது, சுற்றி சுற்றி பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாமியோட திருப்பாதம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எனக்கும் கண்டிப்பாக தெரியல, ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் இல்லையா, தெரியல. இது இதோட ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்தா தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பெருமாளோட அதாவது நாமம் போட்டிருக்காங்க. பட்டம் நம்ம சிவன் சொல்லி சொல்லலாம். இது வந்து நாமம் போட்டிருக்காங்க.
சாமியோட கால் பாதம்னு சொல்லலாம், கிருஷ்ண தேவராயோட அரசரோட கால் பாதம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்துல வந்து அரசர்கள் எது செஞ்சாலுமே ஒரு காரணத்தோட செய்வாங்க, அது வந்து இப்போ வரைக்கும் இருக்கு. சூரியன் பாருங்க பல்லு காட்டுறது. நல்லா இருக்குல்ல, சூப்பர். அந்த பக்கம் எதுனா ஒரு விசித்திரமான விஷயம் இருக்கும், ஆனால் போகவே பயமாக இருக்கு. பாதைகள் ரொம்ப இதாக இருக்குது. நம்ம அந்த மலை உச்சி தான் நம்ம மேலே போவோம். நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ராய்கோட்லேருந்து பக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஒட்டி இருக்க வீடுகள்லாம் பாருங்கள். அதே மாதிரி என்னுடைய தம்பி நான் போகிறதாவெல்லாம் பின்னாடி அவரும் நம்மளை எடுக்கிறார், நானும் அவங்கள எடுக்கிறோம். கண்டிப்பாக ரெண்டு வியூவர்ஸும் அரவிந்த்ஸ் அட்வென்ச்சர் சேனலுக்கும் லவ்னிஸ் சேனலுக்கும் மறக்காம மாற்றமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெண்டு வீடியோவும் ஒரே மாதிரி தான், ஆனால் வெவ்வேறு கான்செப்டெலாம் இருக்கும். ஓகேவா? இவர் திருப்பி சொல்ல முடியாது, டாடா காட்டுறதா எல்லாம் என்டர்டைன்மெண்ட்டு. அவரோட வாகனம் எடுத்துட்டுருக்கிறார். மொத்தம் மூணு சேனலுமே வாண்டடாக வந்து வந்து கேட்குறாங்கப்பா சப்ஸ்கிரைபரு. ஆமாம், அவர் வந்து இங்கிலீஷ்லேயே பேசுவாருங்க. சரிங்க, நிறையா இன்னைக்கு வந்து நிறையா ஃபன் இருக்கு. இல்லை இல்லைங்க, நீங்கள் வந்து நம்ப ஏங்க ஓமினியை தாங்க நம்ப கூடாதுன்னு வாங்க. அதேமாதிரி பேசணும் நம்ப கூடாது, இந்த மாதிரி சிரிக்கிறவும் நம்ப கூடாதுங்க. இன்னைக்கு சரியான ஃபன்னாக இருக்கு. ஏன்னா நம்ம மலை பக்கம் நெருங்கிட்டு இருக்கோம். மூணு வியூவர்ஸுக்கு சேர்த்தான் சொல்கிறேன், மேலே போய் மீதி பார்க்கலாம். மேலே பாருங்க மலைக்கு இந்த பக்கம். கரண்ட்டு கம்பம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் மூலமா. இது மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயங்க. உள்ளே இருக்கிற மாதிரி தருது. திருப்பி சிவான்னு எழுதிருக்கு பாருங்க. சில்னஸ் வந்து பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா இப்போ ஒரு மலையில் வந்து நடக்கும்போது சில்னஸ் எல்லாம் நம்ம மூச்சு துளிச்சலாம் போடுவோம். சில்னஸ் அருமையாக இருக்குது. மேலே போக எடுத்துக்கலாம். நீங்களும் ரோடு பார்த்தீங்க, வழி பார்த்தீங்கன்னா இன்னாலாம் அவன் இப்படியே போடுறான்ற மாதிரி மனுஷில் திட்டிருப்பீங்க. அதனால நான் பாதி பாதி போடுறேன் பாப்பாய். ஓ மை காட், அட கடவுளு. ரெண்டு வழி போதுங்க இது. இந்த வழியிலும் போகலாம், இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாமா? கன்ஃபியூஸ் ஆயிருங்க. ஆ, அடையாளம் அம்புகுறி பார்க்கல வாய்ஸ் அடையாளம் இருக்குது. அப்போ இந்த வழி தான் நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? திப்பு சுல்தான்னு ஒரு கோட்டை, தேவராயரோட கோட்டை திப்பு சொல்லலாம். வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பெரிய கோட்டையெலாம் இருக்குது. வாரம் தேர்தல் அடியாடுறது மேலே பார்த்தா அதுதான் கோட்டை. அங்கே பாருங்கள், அங்கே தான் வந்து அரசருடைய காவலர்கள் நிச்சு யாரா எதிரி நாட்டு படையினர் வராங்களா, இல்லை ஊர் மக்கள் எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. பிரமிப்பாக இருக்குல்ல, கருங்கலால் ஆனது சிறப்புமாக செஞ்சது. கோட்டைகள் இன்னும் அழியாது அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. அந்த காற்று அடிக்கிறதுக்கு அதுக்கும் மேகங்கள் அப்படியே பாருங்கள். இங்கே இருந்தெல்லாம் போல தோணுதில்ல. இந்த டைலாக் சேம் வீடியோவில் சேம் டைலாக் வர மாதிரி வீடியோஸ் இல்லாது மேகங்கள் பாருங்கள். ராய்கோட்டை வியூ பார்க்குறீங்களா இங்கேருந்து? இன்னும் மலை உச்சி இருக்குது. மலை உச்சிக்கு போய் நம்ம இங்கே என்ன கட்டணும். ஓகேவா?
இங்கே பார்த்தீங்கன்னா பழங்காலத்து இது ஆர்ச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இரு பக்கமும் தூண் இருக்கும் இல்லையா, தூர தூரமாக அது வந்து பக்கம் பக்கம் இருக்குது, அசிங்கப்படுத்தி வச்சுருக்காங்க லெட்டஸில் எழுதி. இந்த இதெல்லாம் பாருங்கள் பழங்காலத்து இரும்பு. இது வந்து துளசி மாடம், துளசி மாடம் வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ வேலைகள் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப பழங்காலத்து கோயில் இல்லையா. ஓம் கண் கணபதியே போட்டின்னு சொல்லி சொல்லலாங்க. மலையாள செதுக்கப்பட்ட விநாயகருங்க. விநாயகர் எப்பவுமே வந்து சாமிக்கு முன்னாடி தான் இருப்பார் சரிங்களா. நம்ம அப்படியே இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஜொனத்தனியெலாம் வந்து ஸ்டோரேஜ் ஆகும்னு சொல்லி நினைக்கிறேன், நினைக்கிறேங்க என்னன்னு சொல்லி தெரியல சரிங்களா. ஆமாங்க, அதுக்கப்புறம் ஜொனத்தனி தான் வந்து இருக்க மாட்டேங்குது. அந்த குகையிலேருந்து வர தண்ணி ஃபுல்லாக அப்படியே வர மாட்டேங்குது. இந்த தண்ணி பாருங்கள் விட்டு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவராய நம, நம சிவாய, ஓம் முருகப்பெருமானே நம. ஆனக்குள்ளா காட்சிங்க கண்டிப்பா. ஓம் நம சிவாய, குண்டுபாடு இல்லையா உள்ள வந்து தொகை போயிட்டு இருக்கா சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள வந்து சிவலிங்கம் இருக்கிற மாதிரி நான் நினைச்சேன், ஆனால் வந்து உள்ள வந்து தூணாலும் செய்யப்பட்ட சாமி உள்ள குதிரை வச்சு ஆணை வந்து நிறைய வச்சுருந்தேன், ஆனால் வந்து என்ன கணிச்சு எனக்கு தெரியல. சாமி வந்து மக்களில் காட்டுறேன் சரிங்களா, வழிபட்டு வர்றாங்க. இது ஆக்சுவலாக வந்து சாமி இல்லை தூணு, தூணில் இருக்க சாமி வந்து வழிபட்டு இருக்காங்க. என்ன காணும்னு தெரியல. மறக்காம உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்காக மட்டும்தான். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா நீங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா உங்கள் மொபைல் வாங்கி நீங்களும் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் காலத்துக்கு மட்டும். இந்த குகை வந்து ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க பேர் வந்து இதாக இருக்கு, நம்ம உள்ள போகல. போக முடியுமா தெரியல, கீழே இறங்கி தான் போகணும், கீழே இறங்கி போகலாம். தவக்கில் வேறு எல்லாமே உள்ளே வந்து குகை வந்து போயிட்டே வேற மாதிரி தான் இருக்குது சரிங்களா. ரிஸ்க் வேண்டாம்னு நினைக்கிறேன், ஃபுல் மந்த்ஸ் வந்து உள்ளே போய் பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்குது உள்ளே வந்து மலையிலேருந்து வந்த இது அங்கே இது பாம்பு மாதிரி இருக்குது பாருங்க இல்லையா சரிங்களா. அந்த ஜொனை எண்டிங் வந்து உள்ளே போயிட்டே இருக்கு, நம்ம அவ்வளோ தூரம் போக முடியாது, நம்ம உருவம் பேசி நம்ம ரிட்டர்ன் வந்துடலாம். நம்ம ரிட்டர்ன் எது மேலே ஏறி போயிடலாம், என்னத்துக்கு வந்து நாம் வந்து நம்ம வேலை நடந்துடலாம். அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரூம் இருக்குது, இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது பாருங்கள். இந்த சாப்பாடு செஞ்சுருப்போம் நான் பாருங்கள், ஃபுல்லாக கருப்பாக இருக்குது, கருப்பாக இருக்குது பாருங்கள். சாப்பாடு தான் செஞ்சுருப்போம் அப்படின்னு அப்படி வச்சு கட்டிருக்காங்க பாருங்கள். சன்செட் பாருங்கள் எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல. அதே மாதிரி காய்ஸ் இதே நம்ம சாமி எவ்வளோ தரிசனம் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துக்கு பக்கத்தில் குட்டி கதவு ஒன்று இருக்குது, திறந்து பார்க்கலாம். உள்ளதாக தான் தொடக்கம் ப்ளஸ் வந்து சேவிங்ஸ் ரூம் நினைக்கிறேன், இது வந்து பூஜை பொருள்லாம் வச்சுப்பாங்க நினைக்கிறேன். இவ்வளோ தான் இருக்குது இந்த இடத்துல சரிங்களா. பழைய காலத்து கதவு பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுங்கண்ணா, உங்களுக்கு திருப்பி லாக் பண்ணலாம்.
எப்படி இருப்பாங்க பழங்காலத்துக்கு மரக்கதவு மரக்கதவு தீபம் இருக்கு நம சிவாய காய்ஸ் இப்போ நம்ம சிவன் கோயிலேருந்து பார்த்துட்டுங்க அனேமா நம்ம மேலே போயிட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க ஏன்னா நம்பூரியை பார்த்து நம்ம போனோம் இல்லையா அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேர் வழியை தான் போகணும் மேலே திப்பு சுல்தான் கோட்டையை பக்கத்துக்கு அதனால் வந்து நம்ம போயிட்டே இருக்கலாம் பாருங்கள் வழி போகுது பாருங்கள் ஃபஸ்ட்டே நினச்சிருந்தீங்கன்னா ஆனால் நம்ம சிவன் கோயிலுக்கு நம்ம போயிருக்க முடியாது ஆனால் கண்டிப்பாக எங்களுக்கு தெரியல தெரிஞ்சிருந்தால் ஃபஸ்ட்டு மேலே போய் கோட்டைக்கு போயிட்டு அப்புறம் சிவன் ஆலயத்துக்கு வந்திருக்கலாம் வரும்போது அதனால போயிட்டு சாமி கும்பிட்டு போகிறது நல்லது தானே அதுக்கும் அந்த ஷேடோ தெரியுது பாருங்க நம்ம கேமராவில் சூப்பராக இருக்குல்ல எதனா ஒரு தப்பு இருந்தால் வீடியோவில் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க நான் மொபைலில் தான் எடுக்கிறேன் என்கிட்ட கேமரா வாங்குற அளவு வசதி இல்லை சரிங்களா எவ்வளோ அருமையாக இருக்குல்ல செம்மையாக இருக்குது இப்போ காற்று அடிக்கலை காற்று அடித்தா சூப்பராக இருக்கும் இது சீத்தப்பழ மரம் இருக்குது பாருங்கள் காய்ஸ் உங்களுக்கு தெரியாத ஒன்று எனக்கும் தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா டேம் ஒன்று இருக்குது பாருங்க அங்கே போப்பா இந்த மலை இருக்கா அதுவும் பண்ணுற பாருங்க ஒரு மலை ரெண்டு மலை மூணாவது மலை தாண்டி இருக்கு பாருங்கள் டோராபூஜி மாதிரி ஆகிப்போச்சு நிலமை அது ஃபுல்லாக தண்ணி தாங்க அது ஏரி ஏரி இருக்குது வாய்ப்பு இல்லை டேம் தான் நினைக்கிறேன் ஏதோ டேம் இருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் வா 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 சூப்பருங்க சூப்பர் அதிகமாக இருக்கு அந்த சைடு பார்த்துட்டுருக்கலாம் இந்த சைடு இருக்கிற மலையை பாருங்கள் இந்த மலை மேலே தான் நம்ம போய் போகிறோம் போய் பார்க்க போகிறோம் அந்த மேக கூட்டத்துக்கு அப்படியே வந்து நிகழ்த்த பாருங்கள் பிரமிப்பாக இருக்கு என்ன வாழ்க்கை நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறது வாழ்க்கை கிடையாது இயற்கையோட இயற்கையை ஒண்டி போகணும் வாழ்க்கை எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கு கோட்டை பயன் கண்டு தெரியுதுன்னு பிடிக்கிறேன் நீங்களும் பாருங்கள் வா பக்கம் வந்தால் தாங்க ஒரு சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக 3500 அடின்றாங்க உயிரம் கடல் மட்டத்தில் இருந்து ப்ளஸ் 1500 அடின்றாங்க 2300 அடின்றாங்க ஒன்றும் எனக்கு தெரியல சரிங்களா பக்கத்தில் இருக்கிற வீடு கீழே இருக்கிற வீடு பாருங்கள் நீங்களும் அடிக்கடி பக்கத்தில் டேம் பண்ணுறோம் மண் வந்து பாருங்கள் நேரடியாக நம்ம கோட்டைக்கு உள்ள போகலாம்னு நினைக்கிறேன்